ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KKVNAVLOGS. இனிமையான இதயங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் நான் லஞ்சுக்கு என்ன பண்ணுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பன் ஆம்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டுருக்கேன். சால்ட், காரம் அண்ட் மஞ்சள் தூள். எப்பயுமே நீங்கள் வந்து ஆம்லேட் போடுறப்ப இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணுங்க. இது போல் நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பைசஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுக்கும். பன் ஆம்லேட் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரெண்டு ஆம்லேட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஆம்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பஃபினஸ் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு எக்கு பீட் பண்ண போகிறேன். எக்கை வந்து பீட் பண்ணுறப்ப நல்லா பீட் பண்ணி விடுங்க நீங்கள். அண்டு எண்ணெயுமே கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பஃபினஸாக நல்லா பன் போல் ஆம்லேட் கிடைக்குங்க. ஸோ இது போல் நல்லா பீட் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுட்டேங்க என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க்கையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய சன்னோட ஹாஸ்டலுக்கு தான் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு போக போகிறோம். ஸோ ஒரு சிம்பிளான நான்வெஜ் மெனு தான் எனக்கு பண்ணியிருக்கேன். மட்டன் குழம்பு வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் பன் ஆம்லேட், அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள் பட் வெரி டேஸ்டி லஞ்ச் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த பன் ஆம்லேட் வந்து அஜய்க்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மட்டன்லேயுமே உனக்கு பொட்டேட்டோ ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான் அவனுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக அதை பண்ணியிருக்கேன். எக்கு கலக்கி வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு பஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஆம்லேட். ஸோ அதுக்காக தான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் டபுள் ஆம்லேட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நீட்டாக பேக் பண்ணியாச்சு. அண்டு காலையில் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, மட்டன் வித் பொட்டேட்டோ கறி தான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதேமே மார்னிங்கே குக் பண்ணுறப்பே இமீடியட்டாக வந்து கேரியர்லேயே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அண்டு கீழே வந்து ரசம் செஞ்சுருக்கேன். ஸோ ரைஸும் காலையிலே வடித்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே இப்போ நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஷார்ப் 2:00 அங்கே ரீச் ஆகிறப்படி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா அந்த டைம் தான் அஜய்க்கு பிரேக் கிடைக்கும். அண்டு சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டேன் நீட்டாக. அண்டு ஹாட் பாக்ஸில் வந்து ரைஸ் போட்டுருந்தா அதை தனியாக ஒரு பேக்கில் தான் எடுத்து வைக்கணும். அது கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால அரவிந்த் வந்து கேஷுவலாக இதை வீடியோ பண்ணிட்டாருங்க நான் தண்ணி குடிக்கிறச்சு. ஸோ ஃபைனலி 1:50 ரீச்ட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ யூஸ்வலாக ஐஐடி மெட்ராஸில் ரெண்டு செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சுங்க. அண்டு இந்த சூப்பர் டேஸ்டியான லஞ்சை எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பை பை, ஹாவ் அ குட் டே.